அப்படி சொல்லுங்க, சரியா தான் இருக்கு, சரியா சொல்றீங்க. இன்னொருத்தர் செஞ்சு கொடுத்தா சாப்பிடலாம். நல்லா இருக்கும் இது வந்து. அவல் வந்து வெரைட்டி நிறையா இருக்குதுங்க. ரைஸுக்கு ஒரு அவல், பாயசத்துக்கு வேறு அவல், அவலில் வெரைட்டிஸ் இருக்குது. ஆமாம், வித்தியாசமாக இருக்கும். நிறைய பேர் கடையில் போய் அவல்னு ஒன்று தான் வாங்குவாங்க. நீங்கள் இங்கே இயற்கையங்களில் இப்போ இங்கே வாங்கினீங்கன்னா கொழுக்கட்டைக்கு தனியாக அவல் இருக்கும். இன்றைக்கி மதியம் வாழை இலை போட்டு சாப்பாடு இருக்கும் உங்களுக்கு. அப்போ இன்னமும் அவல் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். நல்லா டேஸ்ட்டு காரணம் அந்த மூலப்பொருளும் கூட. இன்னொன்று செஞ்சு செஞ்சு ப்ராக்டிஸ் இருக்குது. க்ரௌடு, பல்க் க்ரௌடு, சோளப்பால் நல்லா இருக்குல்ல, நல்லா சாப்பிடும். அருமையாக தெரிஞ்சுக்கலாம், அருமையாக தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் உள்ளே இறங்கும்போது, வாலண்டியராக இருக்கும்போது நிறைய தெரிஞ்சுக்கணும். இப்போ இல்லை, இதில் சமைச்சது என்ன சொல்லுங்கள் பாப்பா. ஆமாம், ஹெல்த்தியாக இருக்கும்ல, ஹெல்த்தியாக இருக்கும். சமைச்சது இல்லை, இதில் ஏதாவது சமைச்சது இருக்கான்னு கேட்குறேன். என்ன இப்போ யூடியூப்லாம் பார்த்துட்டு சில பேர் கமெண்ட் போடுவாங்க, சமைச்ச உணவை கொடுக்குறீங்க நீங்கள், அது இயற்கை உணவு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயா கொண்டு வாங்க, தட்டை கொண்டு வாங்களேன், காட்டுவான். நீங்க சாப்பிடுங்க, இங்க சும்மா காம்பம். மூணாவது முறை வாங்கி சாப்பிடுறீங்களா? அது சில பேர் வந்து சமைச்ச உணவுன்னு சொல்லிடுவாங்க, அதுக்காக அதை தட்டில் உள்ளதை காமிச்சு. நல்லது நல்லது நல்லது. ஆமாம், அதனால இப்போ நல்லா இருக்குல்ல, சந்தோஷம். நல்லா சாப்பிடுங்க. ஆமாம், நீங்கள் ஒரு தடவை வாங்க, வாலின்றீங்க, வாங்க கற்றுக்கலாம் எல்லாமே. சரிம்மா, நல்லது, சாப்பிடுங்க ஐயா. இல்லை அடுத்த ரெண்டு போகணும் தானே, போதுமா? சரி சரி சரி, நல்லா சாப்பிடுங்க, சந்தோஷமாக சாப்பிடுங்க. பிள்ளைங்களா சாப்பிட்டு முடிச்சிட்டிங்களா? ஆ, சாப்பிட்டுட்டுருக்குறீங்க. நீங்கள் ரெண்டாவது ரவுண்டு சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. எத்தனை ரவுண்டு வேணாலும் சாப்பிடுங்க, எவ்வளோ வேணாலும் சாப்பிடுங்க. நல்லா சாப்பிடுங்க, சந்தோஷமா. என்னம்மா சாப்பிட்டு முடிச்சாச்சா? அவல்லாம் முடிஞ்சிருச்சு, இன்னும் வேறு என்ன இருக்குது மிச்சம்? புடலங்காய் இருக்குது, ஸ்டஃப்பு புடலங்காய் இருக்குது, சாப்பிடுங்க. நல்லா சந்தோஷமா, நல்லா நிம்மதியாக சாப்பிடுங்க. மத்தியானம் வாழை இலை விருந்து இருக்குது உங்களுக்கு, சாம்பார், ரசம், மோர், புளிக்குழம்பு எல்லாம் இருக்குது. ஆ, புடலங்காய் சாப்பிடும்போது மசாலாவும் அப்படி தான் சேர்த்து சாப்பிடணும். சாப்பிடுங்க, சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. ஐயா சாப்பாடு எப்படி இருந்துச்சு? சாப்பிட்டு முடிச்சிட்டிங்க, நல்லா இருக்குல்ல? வெரி குட், வெரி குட், வெரி குட். நல்லா சாப்பிடுங்க, சந்தோஷம். நல்லா நிம்மதியாக சாப்பிடுங்க, பேசுவோம். என்ன மேடம் மாலா, என்ன சாப்பாடு எப்படி இருக்கு? உணவு நல்லா இருக்கா? இயற்கை உணவு என்ன இருக்குது? மிச்சம் பேரிச்சம்பழம் இருக்குது, அதுக்கப்புறம் பாசிப்பயிறு, தேங்காய் இருக்குது, அது பாசிப்பயிறு, பச்சைப்பயிறு, பொரியல், பொரியல். ஆ, மற்றதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டிங்க. இங்கே விரட்ட தான் இருக்குது கொஞ்சம் மிச்சம். நீங்கள் என்ன வச்சுருக்கீங்க? புடலங்காய் வச்சுருக்கிறீங்க. ஆமாவா, அப்படியா? நல்லா சாப்பிடுங்க, சந்தோஷம். ரெண்டாவது வேணா அப்போ உங்களுக்கு பிடிச்சிருச்சு, டேஸ்ட்டாக இருக்குன்னு அர்த்தம். நல்லா சாப்பிடுங்க, சந்தோஷமாக, இனிமையாக சாப்பிடுங்க. பாருங்கள், எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷமாக சாப்பிடுவாங்க. இயற்கை உணவு, இனிய உணவு. இந்த ஐயாலாம் முடிச்சுட்டு சூப்பர் ஐயா, நல்லா இருக்குல்ல ஐயா, சாப்பிட்டீங்களா? நல்லது நல்லது, நல்லா திருப்தியாக அருமையாக சாப்பிட்றாங்க எல்லாருமே, மிக நிம்மதியாக. நீங்கள் ஏன் தெரியாமல் தெரியாமல் அங்கேயே திரும்புகிறீங்க? சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. இது வந்து இயற்கை அங்காடி, இது வந்து நமக்கு வந்து அந்த நல்ல இயற்கையான பொருட்களை கொண்டு வருவாங்க அவங்க. நம்ம ஒரு ஒரு ஊருக்கும் போகும்போது ஒரு ஒரு ஊர்லேயும் அங்கங்கே இயற்கை அங்காடி, அந்த பொருட்கள், இயற்கை பொருட்களை வச்சுருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து ஆதரவு கொடுத்து நல்ல பொருள் வச்சுருந்தாங்கனா அவங்கள வர வைப்போம். வந்து இயற்கை அங்காடி நீங்கள் நடத்துங்க, மக்களுக்கு நல்ல பொருள் கொடுங்கன்னு சொல்லி. அதான் இயற்கை அங்காடி பார்த்தீங்க, அதெல்லாம் அற்புதமான இயற்கை உணவை சாப்பிட்டு மக்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். நீங்களும் இந்த ஆனந்த கடலில் மூழ்க வேண்டுமென்றால் வீடியோ பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் ஒரு முறை நேரடியாக வாங்க. அதிசய உணவு, அற்புதங்களை செஞ்சு காட்டுறோம்.